எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அஞ்சு வேறு லெவலான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்குறது எந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஸ்டார்பக்ஸ். இவங்க மல்டிநேஷ்னல் ஃபேமஸான காஃபி ஷாப். இவங்க கடையில் காஃபி வாங்குகிற எல்லாருக்கும் காஃபி கப்பில் கஸ்டமரோட பேரை எழுதி கொடுக்குறது தான் வழக்கம். 2014 ஒரு கஸ்டமர் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காஃபி கப்பில் அவர் பேருக்கு பதில் வேற ஒருத்தர் பேரை எழுதி கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து கடுப்பான கஸ்டமர் சோஷியல் மீடியாவில் அந்த காஃபி கப்பை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஸ்டார்பக்ஸ் தெரியாமலாம் இந்த தப்பாக பண்ணல. அவங்க வேணும்னு தான் இந்தமாரி பேரை மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போஸ்ட்டு செம்ம வைரல் ஆகிடுச்சு. வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இதேமாரி பேரை தப்பு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் இதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தமாரி எல்லோரும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுனால அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கப்பில் தப்பாக எழுதின பேர்னால் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. இதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லோரும் காஃபி வாங்கியே அந்த கம்பெனிக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. இதனாலேயே அந்த கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடச்சிச்சு. இந்த விளம்பரத்துக்காக இவங்க ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணல. அடுத்து 1970 ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப்பு ஃபைனல் நடக்குது. ஃபைனல் யாருக்கும் யாருக்குன்னா பிரேசிலுக்கும் இட்டாலிக்கும் நடக்குது. அப்போ பீலே வந்து பிரேசிலுக்காக ஆடுறாரு. இப்போ எப்படி மெஸ்ஸி ரொனால்டோலாம் லெஜண்ட் சொல்கிறோமோ அந்தமாரி அந்த காலத்தில் அவர் தான் லெஜண்ட். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரி விசில் ஊதுறதுக்கு முன்னாடி பீலே கீழே குனிஞ்சி அவரோட ஷூ லேஸை கட்டுறாரு. ஸ்டேடியமில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் சரி கேமராவும் சரி பீலோட காலையே ஜூம் பண்ணுறாங்க. அப்போதைக்கு அவர் என்ன ஷூ போட்டிருந்தாருன்னா பூமா ஷூ. அவ்வளோதான், அன்னைக்கான மேட்ச்சில் பிரேசிலும் ஜெயிச்சிடுச்சு. மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பீலே வந்து பூமா ஷூ போட்டதுனால தான் பிரேசில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் பூமா ஷூவை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பூமா கம்பெனி பீலேவை கூப்பிட்டு $120,000 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குனிஞ்சி உங்கள் ஷூ லேஸாக கட்டுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 1950 அப்போது கோல்கேட்டோட சேல்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஸோ அவங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் எல்லோரும் ஒரு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா சினிமா ஹீரோஸை அழைச்சிட்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்னதுன்னா இஷ்டத்தோட சேர்த்து ப்ரெஷ்ஷை கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க சொல்கிறது சில பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார் லெட்ஸ் மேக் த ஹோல் பிக்கர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அப்போதைக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நம்ம கோல்கேட் பேஸ்டில் இருக்கிற ஓட்டை ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒவ்வொருத்தரையும் கஸ்டமர் பேஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய கம்மியான பேஸ்ட்டு தான் வருது, அதனாலேயே அவங்க யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதே நம்ம அந்த ஹோலை கொஞ்சம் பெருசாகிட்டோன்னா அவங்க கொஞ்சம் பெருக்குனாலே நிறையா பேஸ்ட் வந்துடும். இதனால அவங்க சீக்கிரமாக அந்த பேஸ்ட்டை தீத்துருவாங்க, வேறு நியூ பேஸ்ட்டும் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இதை உடனே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க, உடனே சேல்ஸும் நல்லா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ரெட்புல். ரெட்புல் லண்டனில் லான்ச் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போதைக்கு கோக் பிப்சி தான் எல்லா மக்களும் விரும்பி குடிக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட்டும் இல்லை. நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற டஸ்ட்பின் எல்லாத்துலேயுமே ரெட்புல்லோட எம்டி கேன்ஸை ஃபில் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுற இடம் ஸ்கூலுக்கு பக்கத்தில், காலேஜுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ரோட் சைடில் இருக்கிற டஸ்ட்பின் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணுறாங்க. காலையில் எல்லா மக்களும் பார்க்கக்குள்ள ஓ ரெட்புல்லாம் ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் போல இருக்குது, லண்டனில் இருக்கிற எல்லாருமே அதை குடிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ரெட்புல் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயே அவங்க டேஸ்ட் பிடிச்சதுனால
சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனலாக ஆப்பிள் செஞ்ச மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்ப்போம். ஆப்பிள் ஐபேடை 2010 அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் லான்ச் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா அவர் பேசியே எல்லாரையும் ஏமாத்திடுவார். இந்த ஐபேடில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவர் என்ன சொன்னார்னா, இதை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் காமிச்சோம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐபேடை $1000 கீழே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே ஸ்க்ரீனில் $999 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்க்ரீனை பார்த்துட்டு 10 செகண்ட் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. அந்த ஆடிட்டோரியமும் சைலண்ட்டாகவே இருக்குது. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐபேடோட விலை $999 கிடையாது, $499 அப்படின்னு சொன்னோன்ன ஆடிட்டோரியமில் இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் உண்மை என்னதுன்னா, அந்த ஐபேடோட உண்மையான ரேட்டு $999 இல்லை, $499 தான். அவர் ஏன் அப்படி மாற்றி சொன்னார்னா, நம்ம எடுத்தோடனே அதிக விலை சொல்லிட்டோன்னா மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக சொன்னோன்னா அதனால் நம்ம $500 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் இப்படி ப்ரைஸை கம்மியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது என்னமோ ஸ்டார்பக்ஸோட அந்த ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேபி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.